இந்த அரசாங்க பணத்தை திருடுறவனோட நான் இதை காப்பாற்ற வந்திருக்கேன்னு சொல்லி திருடுறவன் தான் மிகப்பெரிய திருடன். மத ரீதியாக இந்து மதத்திற்குள் ஒரு பிளவை உண்டாக்கும் நோக்கத்தோடு தான் இதில் தெய்வத்தில் என்னங்க திருதெய்வம் பெருதெய்வம், அதனால் கருத்து சுதந்திரங்கிற பேரில் இவங்க என்ன வேணால் பேசலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதை அடக்குவதற்கு இதை போன்ற ஒரு வழிமுறை தேவை. பேட்டர்ன் பாருங்கள், எல்லா ஊர்லேயும் இந்த மாப் கல்ச்சர் பேட்டனுக்கு துணை போகக்கூடியது இந்த ஜமாத்து சிஸ்டம். இந்த ஜமாத்து சிஸ்டமை மாற்றியமைக்கும் வேலையை நரேந்திர மோடி அவர்கள் செய்வார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இது இங்கே ஜாதி மோதல் வந்துடக்கூடாதுங்கிற காரணத்தினால தான் ஏதோ ஒரு அதிகாரி இதை இப்படியே இருந்துட்டு போட்டோன்னு விட்டான்னு நினைக்கிறேன். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகள். சாராய மோசடி, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது. குலதெய்வ கிராம தெய்வ வழிபாடுகளை ஒழிக்க வேண்டும், ஈவேரா கும்பல் அழைப்பு. மத்திய அரசின் ஃபேக்ட் செக் அமைப்புக்கு உச்ச நீதிமன்றம் தடை. ராஜஸ்தானில் ஹிந்து அமைப்பை சார்ந்தவர் மீது கொலைவெறி தாக்குதல். சாதிவாரி கணக்கெடுப்பு இந்திரா ராஜ்யம் நிலைப்பாட்டிற்கு எதிரானது, காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் சர்மா. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். இந்தியா முழுவதும் பாராளுமன்றத்திற்கான தேர்தல் ஒரே பரபரப்பு இருக்குது. பாஜக ஒருபுறம், என்டிஏ கூட்டணி, இன்னொன்று இண்டி கூட்டணி அப்படின்னு. அந்த இண்டி கூட்டணியில் பல பிரச்சனைகள் இருக்குது பார்க்குறோம். அந்த இண்டி கூட்டணியில் ஒரு அங்கம் வகிப்பது வந்து ஆம் ஆத்மி கட்சி. அந்த ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால், இவர் தான் டெல்லியுடைய முதல்வர். இந்த லிக்கர் கேட் அப்படிங்கிற இந்த லிக்கர் பாலிசி அது கொண்டு அதில் பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அந்த கட்சியுடைய துணை முதல்வராகவும் முக்கிய அமைச்சராகவும் இருந்த மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார். அதையடுத்து பிஆர்எஸ் தெலுங்கானா கட்சியில் இருக்கக்கூடிய கவிதா அவர்கள் இப்பொழுது சமீபத்தில் தான் கைது செய்யப்பட்டார். 7-8 முறைக்கு மேலே இடி நோட்டீஸ் அனுப்பியும் நான் அதில் வந்து நேரடியாக வாக்குமூலம் கொடுக்க மாட்டேன், அந்த நோட்டீஸுக்கு பதிலளிக்க மாட்டேன் என்று முரண்டு பிடித்த நிலையிலே நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கைதுக்கு எதிராக அந்த கட்சியினர் அங்கங்கே போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இவர்தான் ஊழலுக்கு எதிராக போராடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கே வந்தார். இப்போ இவரே ஊழலுக்கு இரையாகி இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதை எப்படி பார்க்கறது? நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யோகியன் வரான் சொம்பு எடுத்து உள்ள வைனு. அப்போ ஏற்பட்ட யோகிய சிகாமணி நம்ம மஃப்ளர் கெஜ்ரிவால் அவர்கள், இவர் வாழ்க்கை முழுக்க இந்த கருணாநிதி, முக ஸ்டாலின் இவங்களுடைய மறு வடிவமாக தான் நான் அவரை வடக்க இருக்கிற ஒரு நபராக பார்க்குறேன். ஏன்னா கருணாநிதினு சொல்லுவார் தமிழை வளர்க்குறேன்ட்டு, மேக்சிமம் தமிழை அழிக்கிற வேலையை செய்வார். ஸ்டாலின் வந்து நான் திராவிட மாடல், அனைவருக்கும் மாணவர்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை கேவலப்படுத்துவார். இவர் அந்த மாதிரி வந்து நான் ஊழலை ஒழிக்க அவதாரம் எடுத்து வந்தேன் அப்படின்னு சொல்லி இவரோட போய் நின்றுக்கிட்டார், அண்ணாகதரையோட நின்றுட்டு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக 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 முக்கியமான ஒரு நபரோட ஆலோசனை படி தான் இவர் வந்து இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும் போது நம்ம சங்க பரிவாரில் உள்ள பல பேர் வந்து இந்த மிக 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 முக்கியமான நபர் சென்னையில் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்டையும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 2-3 பேர், எனக்கு அதில் ஒரு மிக நல்ல நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்டையும் இவன் திருட்டு பய, இவனை நம்பாதீங்க அப்படின்னு ஏற்கனவே எச்சரித்தாங்க. அதுக்கு அந்த மிக 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 முக்கியமான நபர் உங்களுக்கு வேறு வேலை இல்லைங்கிற லெவலில் அது அவருடைய ஒரு 2 வார்த்தையில் பதில் சொல்லிட்டு போயிட்டார், அது கடந்து போயிட்டார். ஆனால் நம்ம ஆளுங்களும் சரி அண்ணா ஹசரியும் சரி ஏற்கனவே இவன் ஒரு திருட்டு பய, ஒரு முதல்வரை போய் நீ இப்படி சொல்லலாமா, ஐஐடியில் படித்தவரை போய் இப்படி சொல்லலாமா அப்படின்னு பார்க்குறவங்க நினச்சிக்கலாம். மக்கள் பணத்தை சூறையாடுறவனை
மக்கள் நம்பிக்கையை, இல்லைங்க நான் ஊழலுக்கு எதிரானவங்க, ஊழலை ஒழிக்கிறதுக்காக அவதாரம் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்கிறியோ, அதாவது ஒரு பெண்ணு உங்களை நோக்கி என்னை வந்து ரவுடி பயலுக்கு துரத்திட்டு வரானுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது காப்பாற்றிட்டு அந்த பொண்ணோட கற்பை சூறையாடுறவன் எவ்வளவு கேடு கட்டவனோ, அந்த பொண்ணை கற்பையாக சூறையாடுற ஓ துரத்திக்கிட்டு வந்தவனே பாதுகாப்பு தரேன்னு சொல்லி சூறையாடுறவன் தான் கேடு கட்டவன். அந்த மாதிரி தான் இந்த அரசாங்க பணத்தை திருடுறவனோட நான் இதை காப்பாற்ற வந்திருக்கேன்னு சொல்லிட்டு திருடுறவன் தான் மிகப்பெரிய திருடன். அதனால தான் இந்த ஆளை நான் சிங்களூரில் சொல்கிறேன். அதோடு இல்லாமல் இவங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், இது வந்து பிஜேபி எதிர்கட்சியை பழிவாங்குகிறது. இதை டெல்லியில் மட்டும் சொல்ல மாட்டானுங்க. டெல்லியில் சொல்லணும்னா இந்த ஷீலா தீட்சித் முன்னாள் இவங்க முதல்வர் இருந்தாங்கல்ல, அவங்க மருமகப்புள்ள அஜய் மக்கான் அப்படின்னு இருக்கார். அந்த அஜய் மக்கான் தான் கம்ப்ளைண்ட்டே 2020லேயோ 2021லேயோ கொடுத்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர். அந்த கம்ப்ளைண்ட் காப்பியெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. அதில் இன்னொரு முக்கியமானது என்னென்னா, இவனை நம்பாதீங்க. இவன் ஆரம்பத்துலேருந்து சொன்னது அண்ணாதரே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள பரிவாரில் இருக்கக்கூடியவங்க அகில இந்திய அளவில் சங்கத்தில் பொறுப்பில் இருந்தவங்கெல்லாம் எப்படி தனிப்பட்ட ஒரு இதை கருத்தாக எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி அந்த அஜய் மக்கான் பொது வழியிலேயே பிஜேபியை நாங்கள் மட்டும்தாங்க எதிர்ப்போம், இவன் பிஜேபியோட பி டீம்ங்க, இவன் பிஜேபிக்கு தாங்க குடி பிடிக்க வந்திருக்கான் அப்படின்னு ஏதேதோ அவருக்கு தோணுனதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொன்னார், இவன் ஒரு திருட்டு பைய நம்பாதீங்க, இவன் ஒரு கொள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இதில் யாராவது இதில் பிஜேபி தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பிஜேபி தப்பே பண்ணலை. ஏன்னா இது காங்கிரஸ்காரன் அஜய் மக்கான் கொடுத்த புகார். இதே மாதிரி 2G கேஸ் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இதுக்கு மேல்முறையீடு, டெல்லி உயர்நீதிமன்றம் மேல்முறையீட்டுக்கு எடுத்துட்டுருக்காங்க, அப்பீலுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2G வழங்கப்பட்டது யார், மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சி. ஆர் ஆசாத்தும் கனிமொழியும் திருடனா திருடியான்னு விசாரின்னு சொன்னாங்க. அதில் டாக்குமெண்ட்டை கொடுக்கும்போது இந்த டாக்குமெண்ட்டின் அடிப்படையில் இவங்கள திருடன் திருடின்னு சொல்லக்கூடிய அருகதை இல்லை, இதுக்கு இவங்களை திருடன் திருடின்னு சொல்கிறதுக்கு போதுமான டாக்குமெண்ட் எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களை விடுவிச்சிருக்கு. இப்போ உயர்நீதிமன்ற அப்பீலில் வந்து இவங்களை திருடனாங்களா திருடலையா, திருடி இந்த அம்மா திருடனை திருடியா இல்லையா அப்படின்னு இப்போ உயர்நீதிமன்றம் சொல்லணும். அதனால் இது எங்கேருந்து, இது வந்து அஜய் மக்கானும் காங்கிரஸ்காரரு, மன்மோகன் சிங் போட்ட ஆராசாக்கு கேஸ் போட்ட கனிமொழிக்கு கேஸ் போட்டவங்களும் காங்கிரஸ்காரங்க. அதனால் இது காங்கிரஸ் ஆட்சியில் போட்ட கேஸுன்னு அரசியல் கண்ணோட்டத்தோட காமாலை கண்ணோட பிஜேபி பார்க்காம நாட்டின் நலனை மட்டும் முன்னிறுத்தி இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலையும் விசாரிச்சிருக்காங்க. மணீஷ் சிசோடியா கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேலே அவரும் உள்ளே இருந்து வந்துட்டு இருக்காரு. இந்த லிக்கர் கேட் ஊழலுங்கிறது 4-5 வருஷமாக தொடர்ந்து பேசப்பட்டது. இந்த நடவடிக்கையே தாமதமான நடவடிக்கை, ஆனால் மிகவும் சிறப்பான நடவடிக்கை. தமிழகத்தில் இந்த ஆன்மீகத்துக்கு எதிராக பல பிரச்சாரங்கள் பார்த்து வருகிறோம். அதில் குறிப்பாக இந்த திராவிடர் கழகம் தொடர்ச்சியாக இந்து ஆன்மீகத்தை மட்டும் கொச்சைப்படுத்தியும் கேவலமாக விமர்சித்து வருவதையும் அது சம்பந்தமாக பிரச்சாரம் செய்து வருவதையும் பார்க்கிறோம். அதை ஒட்டிய அவர்கள் பல புத்தகங்கள் எழுதுவது, நாடகங்கள் மாதிரி போடுவது, இதெல்லாம் பல விஷயங்களை செய்து வராங்க. இப்போ ஒவ்வொரு விஷயமாக செய்து கடைசியில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க பெரும்பாலான மக்களிடம் இங்கே தமிழகத்திலேயே கூட இந்த ஆன்மீகம் வேரூன்றி இருக்குது, நம்ம தலையில் இன்னும் தண்ணி குடித்தா கூட அப்படி பண்ண முடியாது, ஆனால் இதில் வேறு விதமாக ஒரு பிரச்சாரத்தை நம்ம பண்ணாதான் இது சரி வரும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் என்ன பண்ணுறாங்க, இப்போ நிறையா புத்தகங்கள் அவங்க எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து அடிமைப்படுத்தும் குலதெய்வங்கள் அப்படின்னு, இந்த குலதெய்வங்கள்னு ஒன்று இருக்கிறதுனால தான் ஜாதி அமைப்பு கெட்டிப்பட்டு இருக்கிறது, அதனால தான் வந்து அந்த ஜாதி அமைப்பு கெட்டிப்பட்டால் என்ன ஆகும்னா அங்கே வந்து RSS வந்துடும், பார்ப்பனியம் வந்துடும். பார்ப்பனியத்தை எவ்வளவு பிரச்சாரம் செய்தும் ஏன் நம்மளால் உடைக்க முடியலன்னா அதற்கு வந்து இந்த குலதெய்வ வழிபாடு அவங்களுக்கு காரணமாக இருக்குது. நம்ம வேணால் கருப்புசாமி குப்புசாமின்னு சொல்லலாம், ஆனால் அங்கேயும் அந்த வழிபாட்டு முறை வந்து பார்ப்பனிய வழிபாட்டு முறையாக ஆகிவிடுகிறது அப்படிங்கிறது மாதிரியான புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இப்பொழுது சமீபகாலமாக இந்த புத்தகத்தை குறித்து அதிகமாக பரப்புரை செய்து வருவதை பார்க்குறோம். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஒரு சீழ்பிடித்த மனம் கொண்டவங்க யாருன்னு நீங்கள் ஒரு உலகத்திலேயே ஒரு 10 இது எடுத்திங்கன்னா அதில் வந்து முத்தி போய் புறையோடி போய் சீழ்பிடித்து முறை நாற்றம் எடுக்கும் ஒரு மனதும் சித்தாந்தமும் வக்கிரமும் கொண்டவங்க யாருன்னா திராவிடர் கழக கும்பலை சொல்லலாம். இவங்க வந்து கடவுள் இல்லை அப்படின்னு
நம்ம கோவில் வாசலில் முன்னாடி தான் வந்து கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், மணங்குபவன் அயோக்கியன், பரப்பியவன் காட்டுமிராண்டி அப்படின்னு இந்து கோவில்களுக்கு முன்னாடி மட்டும்தான். கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் ஒரு கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சிக்னலில் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது, அது வாசலில் இருந்தது, இப்பவும் இருக்குது. மயிலாடுதுறையில் அந்த ஜெயிலுக்கு பக்கத்தில் சின்ன கடத்தலுக்கு போகிற வழியில் இப்பவும் அந்த மாதிரி இருக்குது. பல ஊரில் என்னால் இந்த மாதிரி இவங்க வச்சுருக்கிறத சொல்ல முடியும். ஏதாவது ஒரு சர்ச்சு வாசலில், ஒரு மசூதி வாசலில் இவங்க வந்து கடவுளை பரப்பியவன் அப்படின்னு இந்த கல்வெட்டு கொண்டு போய் இவங்க வச்சுருக்காங்களா? இவங்க செய்யறதுக்கு தெம்போ திராணியோ துணிவோ ஒரு மனோதிடமோ இல்லாத இந்த கும்பல் நாம் வந்து எல்லாத்தையும் கடந்து போகிறதுனால இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது. இப்போ இவங்களுக்கு இன்னொரு இது என்னென்னா, முன்னாடி தீக்காகாரம் மட்டும்தான் கட்டிகிட்டு இருந்தான், மதமாத்திர கும்பல் இருக்குல்ல, அவங்க அந்த மதமாத்திர கும்பல் குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்துவ அடிப்படைவாதிகள், இஸ்லாத்தில் வந்து ஜாதி மாத்திரத்துக்காக அடித்தட்டு மக்களை ஜாதி மாத்திரத்துக்காக வேலை செய்கிறதுக்கும் அவன் திராவிடர் கழகத்தை பயன்படுத்துகிறான். இந்த கிறிஸ்துவத்தில் அவங்க வந்து ஆளே இல்லாத ஊர், இப்போ காட்டுமன்னார்லேருந்து ஓமாமலையூர் போகிற வழியில் ரெண்டு மூணு சர்ச் இருக்குது, பெரும் வயல்வெளி ஒரு 100 ஏக்கருக்கு நடுப்புற ஒரு சர்ச் இருக்குது, ஒரு வீடு கூட அந்த இடத்துல கிடையாது. ஒரு கிறிஸ்துவங்க வந்து ஒரு 5 பேருக்கு மேலே கிடையாது. எதுக்கு அவ்வளோ சர்ச்சு? எதுக்குன்னா நெடுங்கால திட்டமாக அவங்க பயன்படுத்த பார்க்குறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை ஊராட்சிகள் நீங்கள் பஞ்சாயத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12,000 பஞ்சாயத்து இருக்குன்னா 36,000 சர்ச் இருக்குது. எதனால? இது வந்து திராவிடர் கழகம் வந்து இந்து மதத்தை அழிக்கக்கூடிய அஜெண்டாக்கு இவங்க வாயாசிக்கிறாங்க. இது வந்து இவங்களும் துணை போகிறாங்க, இவங்க புரோக்கராகவும் செயல்படுறாங்கங்கிறதான் என்னுடைய கருத்து. அதை தாண்டி இந்த சிறு தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்கிறதே மத ரீதியாக இந்து மதத்திற்குள் ஒரு பிளவை உண்டாக்கும் நோக்கத்தோடு தான். இதில் தெய்வத்தில் என்னங்க சிறு தெய்வம் பெருதெய்வம்? என்னுடைய குலதெய்வம் வந்து பெரியசாமி, சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில் தான் எனக்கு குலதெய்வம். அங்கே ஒரு சாமிக்கு பேர் ஊர் சுத்தி ஐயா, ஒரு அம்மன் பேர் செல்லி அம்மன், ஒரு சாமி பேர் பெரியசாமி, கருப்பண்ண சாமி, இதெல்லாம் வந்து நான் வணங்கக்கூடிய என்னுடைய குலதெய்வம். என்னுடைய முன்னோர்கள் பேர் முத்துசாமி, பெரியசாமி, கருப்பசாமி, இந்த இதில் என்னுடைய முன்னோர்கள் பேர் இருக்குது. அதனால் இவங்க வந்து என்ன சொல்லுவான் உன்னை, இந்த பாப்பாரப்பாயிலெல்லாம் பாருங்கள் எப்படி பேர் வச்சுப்பான் அப்படின்னு சொல்லி இது இந்த எவல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இவனுங்க, இதுக்கு ஒரே ஒரு இதுதான், கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த இது பாருங்கள், ஒன்றே குலம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, சாமி இல்லைன்னா அப்புறம் எங்கே இருந்தா ஒரு சாமியை ஒத்துக்கிட்ட அப்படின்னாக்க, அதுக்கு அடுத்தது ப்ரோ தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் வந்து சிவ வழிபாடு தான் ப்ரோ, வடநாட்டில் தான் ராமர், இல்லை இங்கே ராமநாதபுரத்தில் ராமருக்கு கோவில் இருக்குது, ராமர் பாதம் இருக்குது, ராம தீர்த்தம் இருக்குது, ஜடாயு தீர்த்தம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வரிசையாக பல்வேறு விஷயங்கள்லாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் பார்ப்பான் அவனுடைய சூழ்ச்சி ப்ரோ. சரிடா, அப்போ ராஜராஜ சோழன் வந்து இந்த மாதிரி கோவில் மானியெல்லாம் கொடுத்துருக்காரு, ராஜராஜ சோழன் கோவிலுக்கு கைங்கரியெல்லாம் செஞ்சுருக்காரு. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் தமிழ் மன்னன் தான் ப்ரோ, ஆனால் அந்த பாப்பார பயலுக்கு சூழ்ச்சி செஞ்சு அவனை கையில் வச்சுட்டு அது இந்த சோழ மன்னனும் சில தப்புகள் பண்ணிட்டான் ப்ரோ, அதனால் சிவன் வந்து அவங்களுக்கெல்லாம் ராமர், வடக்க ராமர், தெற்க நம்மளுக்கெல்லாம் சிவன் அப்படிமா. நீங்கள் சரி அப்படின்னு அதை ஒத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, சிவன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சிவனுக்கே வந்து ருத்ரன் அது இதுலாம் சொல்கிறான் ப்ரோ, அதனால் நீங்கள் சிவன் இதுக்கெல்லாம் போகாதீங்க, நீங்கள் நம்மளுக்கெல்லாம் சிறு தெய்வ வழிபாடு ப்ரோ அப்படிமா. சிறு தெய்வ வழிபாடா? இரண்டா ஏண்டா அப்படி சொல்கிற அப்படின்னா, இல்லை ப்ரோ முனியசாமி, கருப்பசாமி, மதுரை வீரன் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மாரியம்மன் இதெல்லாம் வந்து சிறு தெய்வ வழிபாடு ப்ரோ, அதெல்லாம் வந்து பாருங்கள் பார்ப்பனர்கள் கும்பிடுற தெய்வம் அப்படிமா. சரின்ட்டு நீங்கள் இதை ஒத்து அப்படியா அப்படி நீங்கள் யோசிச்சு, ஆமாம் நீ சொல்கிறது கூட சரிதான் இல்லை ப்ரோ, இதுவே பாருங்கள் இந்த பாப்பார பயல்களும் இதை பங்கு போட வந்துட்டான், அவங்களும் கூப்பிட்றான், அவனுக்கும் குலதெய்வம் இதான்றான் ப்ரோ. அதனால நம்மளுக்கு வந்து நடிகள் வழிபாடு, மூத்தோர் வழிபாடு, நாட்டார் வழிபாடு அப்படிமா. நீங்கள் ஒன்று அப்படியா, சரி நம்ம மூத்தோர் வழிபாடு நம்ம திதி கொடுக்கலாமா, அப்போ ராமேஸ்வரத்தில் போய் திதி கொடுக்கலாமா, இல்லை திருவையாறு புஷ்யப்படி துறையில், இல்லைன்னா மாயரம்
இதில் போய் இந்த கரம இதில் தீர்த்தத்தில் போய் இல்லை ஓமாமலி ஒரு மாசி மகத்தில் மறந்த திதியை மகத்தில் கொடுத்துருக்கு கொடுன்னு சொல்கிறாங்க, அங்கே போய் திதி கொடு. இல்லை ப்ரோ, இதெல்லாம் பார்ப்பனர்கள் சூழ்ச்சி, நம்ம சண்டே சர்ச்சைக்கு வந்துருங்க. இவன் எங்கே ஆரம்பிக்கிறான் பாருங்க, ஆரம்பிக்கிற இடம் கடவுள் இல்லை, முடிக்கிற இடம் சண்டே சர்ச்சைக்கு வந்துருங்க. அதனால் இந்த பயலோட சூழ்ச்சி. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், சுக்கி சிவம் போன்ற வாய் வியாபாரிகள். சுக்கி சிவமே என்ன சொல்கிறாரு அவர் ஒரு இதில், மதம் முடியும் இடத்தில் ஆன்மீகம் தொடங்குகிறது. சரி, ஒத்துக்கிறேன், இதை நான் ஒத்துக்கிறேன். நீ என்ன பண்ணு, நேராக ஜவஹர்லால்கிட்ட போ, இல்லை அந்த சாக்கடை எஸ்ரா சர்க்குணம் இருக்காமல் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, மதம் முடியும் இடத்தில் தான் ஆன்மீகம் தொடங்குகிறது, மதத்தை பற்றி பேசாதே அப்படின்னு இருந்தாள் சொன்னால், வாயிலே நாளுக்கு கவ்வை கொடுத்து நாளில் அற விட்டு படா அப்படின்னு இருந்தாலும் விரட்டி விடுவான். அதனால் இதுக்கு விலை போகிறவங்க தீக்கா மட்டும் இல்லை, ஒரு பெரும் சூழ்ச்சி வலை. வீரத்துறவி ராமகோபாலன் சொல்லும்போது எனக்கு வந்து அவர் வந்து பயமுறுத்துறாரு, ஒரு எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறாரு, அவர்கிட்டயே சண்டை போட்டிருக்கேன், ஏஞ்சி இப்படிலாம் சொல்கிறீங்கன்னு. ஆனால் அவர் ஒரு தீர்க்கதரிசி, இந்து மதத்தின் மீது பல்முனை தாக்குதல் நடக்கின்றது. இந்த பல்முனை தாக்குதலுக்கு இந்த மதுரையில் ஒரு பையன் இருக்கா பாருங்க, அந்த பையன் எம்பி, அவன் பேர் என்ன சு வெங்கடேசன் இருக்கா பாருங்க, அந்த பையன்லேருந்து இந்த சுக்கி சிவம் இருக்கார் பாருங்க, இவர்லேருந்து இவங்க எல்லாருக்கும் அண்டர் கரண்ட்டு ஒரே ஒரு இது வந்து இந்து மதத்தை அழித்து ஒழிக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பெனாத்திட்டு தெரிவாங்க. இந்துக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வர நியூஸே உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இன்னும் சொல்லப்போனால் பிரிண்ட் மீடியாவில் வருவது கூட உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. சமீபத்தில் கூட பார்த்தோம், ஒரு பிரஸ்ட் கேன்சரில் அவேர்னஸுக்காக ஒரு நடிகை வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு அவங்க ஃப்ரெண்டு யாரோ போட, உடனே எல்லா பத்திரிகையிலும் அப்படி ஒரு நடிகை வந்து இவ்வளோ சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. கடைசியில் பார்த்தோன்னா அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. அவங்க வந்து இந்த பிரஸ்ட் கேன்சருக்காக ஒரு அவேர்னஸ்க்காக அப்படி பண்ணது தான் அப்படின்னு. ஆனால் அதையும் உண்மை போல் பத்திரிகைகள் என்ன அந்த அளவுக்கு ஃபேக்ட் செக்கிங் இல்லாமல் உண்மையான செய்தியை போட வேண்டுங்கிற அக்கறை இல்லாமல் பலர் நடந்து கொண்டார். காரணம், வாட்ஸ்அப்பில் என்ன வருதோ அதுதான் உண்மைங்கிறது இருக்குது. சரி, இதையெல்லாம் வரையறை பண்ணணும், நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்னு மோடி அரசு என்ன பண்ணுது, பிஐபி இன்ஃபர்மேஷன் பியூரோ, அதுக்கு அந்த யூனிட்டுக்கு கீழே ஃபேக்ட் செக்கிங்னு ஒன்று கொண்டு வரணும், உண்மையான செய்தி மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுல அமைச்சாங்க. அது வந்து ஐடி ரூலில் அதை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணப்போ, ஏற்கனவே ஒரு வழக்கு மும்பை கோர்ட்டில் இருந்தது, அவங்க இப்போதைக்கு அதை தடை செய்ய முடியாதுங்கிற இதுலேருந்து பிறகு மேல்முறையீடாக இன்னொரு கேஸ் நடந்தது. இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னால், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து கருத்து சுதந்திரத்தை தடுப்பது போல் இருக்குது, ஆகவே இந்த இதை ஏற்க முடியாதுங்கிறது போல் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கலாம், நீதிபதியை விமர்சிக்கக்கூடாது. அதனால் என்னுடைய ஏற்கனவே எனக்கு வந்து ஓட்டவாய், அதனால் முடிஞ்ச வரைக்கும் நானும் டிசிப்ளினாக என்னுடைய கருத்தை முன்வைக்க பார்க்குறேன். இந்த ஒய்வி சந்திரசூட் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாமே ஒரு நமக்கு பீதியை கலப்பக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்குது. ஒரே பாலினம் ஹோமோசெக்ஸு, அதுக்கு அவர் கொடுத்த தீர்ப்பாக இருக்கட்டும், இல்லை வேறு சில வழக்குகளில் மத்திய அரசுக்கு எதிராக அவர் கொடுத்த தீர்ப்பாக இருக்கட்டும், இல்லை பொன்முடிக்கு அவர் கொடுத்த அப்சர்வேஷன்ஸோ தீர்ப்போ ஏதோ ஒன்று அதாக இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த ஃபேக்ட் செக் கொடுத்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எந்த அடிப்படையில் அவர் கொடுத்தாரு? அதனால் மீண்டும் சொல்கிறேன், இக்னோரன்ஸ் ஆஃப் லா வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனக்கு இந்த சட்டம் தெரியாது, நான் பேசிட்டேன்னு நான் சொல்லி தப்பிக்கவும் முடியாது. இருந்தாலும் சொல்கிறேன், சந்திரசூட்டு எந்த அடிப்படையில் கொடுத்தாருன்னு யாராவது ஒரு சட்டம் தெரிஞ்சவங்க, நான் இப்போ சொன்னதெல்லாம் ஒரு அஞ்சாறு இது சொல்லியிருக்கேன், அவர் எதனால் இப்படி இது பண்ணுறாருன்னா, ஆஸ் ஏ லேமேன் எனக்கு புரியல. நான் அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணவும் இல்லாமல் இந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே பேசுவோம். நம்ம இந்த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ கீழே தான் இந்த எடிட்டர்ஸ் கில்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. இந்த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வந்து அவங்க கரெக்ட் மெஷர் எடுத்து இருக்கக்கூடிய தவறுகளை உள்ளுக்குள்ளேயே அந்த மெக்கானிசம் அவங்கள்ட்டையும் எதுவும் இல்லை, அவங்களும் வந்து ஒரு தரத்தோடையோ தர்மத்தோடையோ செய்தியை கொடுக்கணுங்கிற எண்ணமோ சிந்தனையோ அவங்களுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த குதிரைக்கு யாராவது கடிவாளம் போடணும், ஒரு ஏரில் மாட்டை போட்டணுன்னா அந்த மாட்டு காயடிச்சாதாங்க நீங்கள் ஏரில் போட்ட முடியும். நீங்கள் காயடிக்காத மாட்டை நீங்கள் வண்டியிலையோ ஏர்லேயோ பூட்டினீங்கன்னா உங்களுக்கு உழவும் ஓட்ட முடியாது, வண்டியும் ஓட்ட முடியாது.
அதனால நான் அந்த பிரஸ்காரங்களுக்கு காயடிக்கணும்னு நான் சொல்ல வரல. அது செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு பல பேர் கீழே கமெண்ட்ல எழுதுவாங்க, அது வேற. ஆனா எங்கேயாவது இவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கான்னு பாருங்க. இது வந்து தமிழகத்துக்கு பொருந்துமா? பொருந்தாதான். இந்த எடிட்டர்ஸ் கில்டு பல்வேறு செய்திகளை இவங்க கடந்து போயிடுறாங்க. இந்த டைகர், மராட்டா டைகர் பால் தாக்கரே, பாலசாஹேப் தாக்கரே இருந்தார், அவர் பையன் வந்து நம்ம இவரை பிடிச்சி உள்ளே வச்சார், அர்ணாப் கோஸ்வாமி. அர்ணாப் கோஸ்வாமியை அன்னைக்கு எல்லா பத்திரிகைகளும் எல்லா எழுத்தெழுத்தும் காந்தி ஆசிரமத்து குரங்காக வாய மூடிட்டு நவத்வாரத்தையும் பொத்திட்டு கிடந்தானுங்க. அதே நேரத்தில் ஒரு பொண்ணை கையை பிடிச்சி, கோவாவில் கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு சொல்லி வேற ஒருத்தன் அந்த கேரவன் பத்திரிகையுடைய இல்லை இன்னொரு அந்த இவரை பிஜேபி அகில இந்திய தலைவராக இருந்தவனுக்கு ஸ்டிங் ஆப்ரேஷனில் பண்ணான் அந்த ஒரு இவன், அதான் கேரவன் பத்திரிகையுடைய இவர் தான் அவனுக்கு. அப்போ வந்து இவனை என்ன சொல்கிறானுங்க, ஐயோ பிஜேபி இவங்களெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுது. அதாவது ஒரே மாதிரி விஷயம், ஆனால் ரெண்டு பார்வை. அர்ணாப் கோஸ்வாமி தேசியம் பேசுகிறாங்கிற காரணத்தினால அர்ணாப் கோஸ்வாமிக்கு ஆதரவு கிடையாது. ஆனால் நீ பொம்பளையே கையை பிடிச்சி இழுத்தாலும், பொம்பளைகிட்ட நீ சில்மிஷம் பண்ணாலும், பிளாக்மெயில் பண்ணாலும், நீ இப்போ இவங்கள வந்து சட்டத்துக்கு புறம்பாக நீ செயல்பட்டு பத்திரிகையில் எழுதி நீ மிரட்டி ரவுடித்தனம் ஊடகடியால் வேலை பார்த்து எல்லாம் பண்ணாலும், ஊடகடியால்னோடனே தமிழ்நாடு பத்திரிகையும் உங்களுக்கு ஞாபகம் வரும், கரெக்டு தான், தப்பு கிடையாது. இந்த டெல்லி பத்திரிகைக்காரன் பாருங்கள், அவனை பிடிச்சி உள்ளே வைக்கும்போது எல்லாம் குய்ய முறியோன்னு கத்தினாங்க. இதில் இப்போ வந்து இந்த பிஐபிக்கு கீழே அதை கொண்டு வரணும்னு மத்திய அரசு முயற்சி செய்யுது. இதுக்கு வந்து மகாராஷ்டிரா கோர்ட்டில் கேஸ் இருக்குதுன்னு இப்போ நிறுத்தியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இந்த இதே மாதிரி ஃபேக்ட் செக்கிங்க்கு ஆல்ட் நியூஸ்னு ஒரு பையன், ஜுபேர் அப்படின்னு, அவன் வந்து பொய்யான செய்தியாகவே பிளான்ட் பண்ணி பிஜேபி இப்படி பண்ணிடுச்சு, பிஜேபி அப்படி பண்ணிடுச்சுன்னு பல்வேறு செய்திகள் இருக்குது. அவன் வந்து பிஜேபி பெய்டரவான், பிஜேபி எதிரான மனநிலையில் செயல்படுறவான். அவன் வந்து அதர்மமான விஷயங்களை ஆதரிக்கிற ஒரே காரணத்தினால தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவனை கூப்பிட்டு அவனுக்கு விருதும் கொடுத்து அவனை கௌரவிச்சதோடு இல்லாமல், இந்த அயன் கார்த்திகேயன் ஒரு ஆள், அவனை கூப்பிட்டு இந்த ஃபேக்ட் செக்கிங்க்கு நாங்கள் போட போகிறோம், இயக்குனராக போடுறோன்றிருக்காங்க. இப்போ நம்ம வழக்கறிஞர்கள், இப்போ தேசியவாதிகள், இந்துத்துவவாதிகள் யாராவது ஒருத்தர் இப்போ தமிழ்நாட்டில் இப்படி இருக்கேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் ஒரு கேஸை போட்டோன்னு வச்சுங்க, இப்போ சந்திரச்சூட் என்ன பண்ணுவார்? இப்போ தமிழ்நாட்டில் இப்படி இருக்குங்கிற காரணத்தினால பிஐபிட்டையும் இருந்துட்டு போட்டோம் பாரா, இல்லை அங்கே தப்புன்னு சொல்லிட்டோம் அதனால் இதுவும் தப்புன்னு சொல்ல போகிறாரா அப்படிங்கிறத காலப்போக்கில் நம்ம செயல்பாடுகளை நாம் அறிந்து கொள்வோம். ஆனால் இதுக்கு கண்டிப்பாக கண்ட்ரோல் வேணும். ரெண்டே ரெண்டு உதாரணம் சொல்கிறேன். நேத்திக்கு நம்ம ஆனந்த் ரவியை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளில் பேசி இவருக்கு என்ன வேலை அப்படின்னோடனே, ஒரு ராமேஸ்வரம் கோவிலே ஏதோ ஒரு கோவிலை ஒரு சுத்தம் பண்ணுறதை போட்டு சன் நியூஸில் என்ன போடுறான், உச்சநீதிமன்றம் கேள்வி, கவர்னர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னோடனே கோவிலை சுத்தப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை போடுறான். அடுத்தது இன்றைக்கி அவர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போகிறாருன்னொடனே அவர் கோவிலில் போய் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி சாமி கும்பிட்ற படத்தை போட்டு விழுந்தே விட்டேனே யா அப்படின்னு போட்டிருக்கான். இது கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேட்டால் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் இந்து முன்னில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இப்போ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாரு உடல் பிரச்சனைனால. அவர் என்ன சொன்னார்னா, டே இதுக்கு சிம்பிள்டா, இப்போ வந்து ரம்ஜான் காலத்தில் அரிசி கொடுக்குறாங்க, முதல்வர்கள் வந்து இவங்களுக்கு அரிசி கொடுக்குறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க இலவச அரிசியும் கொடுக்குறாங்க, பிச்சைக்கார ஒழிப்பு முடிந்து விட்டது, இன்னுமா இருக்கின்றதுன்னு யாராவது இதை போட்டு கேட்டால் அப்படின்னு ஒன்று நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இஸ்லாமியர்களும் நம்மளுடைய சகோதரர்கள், அதில் யாராவது வந்து இந்த ஆளுர் ஆசன வாஷு, இந்த ஜெய்னுலாபுதீன் மாதிரி ஆட்கள், பாஷா மாதிரி ஆட்கள் ஒரு 10-15% தான் இருக்காங்க. நம்மள்ட்டையும் நிறைய தேசியவாதி இஸ்லாமியர்கள் வராங்க, கிறிஸ்தவர்கள் வராங்க. இல்லை இல்லை, நானும் அதை தான் சொல்ல வந்தேன், அதை பண்ணுறது எப்படி தப்போ அதே மாதிரி இதுவும் தப்புன்ட்டார் அவரும். அதனால் கருத்து சுதந்திரங்கிற பேரில் இவங்க என்ன வேணால் பேசலாம்னு நினச்சிட்ருக்காங்க. இதை அடக்குவதற்கு இதை போன்ற ஒரு வழிமுறை தேவை. தமிழ்நாட்டில் இருக்கிறது ரைட்டுன்னா டெல்லியில் இருக்கிறது தப்பாக எப்படி ஆகும்? இதை உச்சநீதிமன்றத்தின் பார்வைக்கும் நம்ம ஆட்கள் கொண்டு செல்ல வேண்டும். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர், அங்கே வந்து சுரேஷ் கமேத்தி அப்படிங்கிற ஒரு இந்துவை ரெஹான் மூசா அப்படிங்கிற இளைஞர்கள் ஒரு பெரிய பட்டாளத்தோடு பரிகாரத்தோடு போய் அவரை அடித்து கொலை வெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஒரு பெரிய கும்பலாக போய் அவர் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க.
நமக்கு தெரியும், இதே உதய்பூரில் சில மாதங்களுக்கு, சில ஒரு வருடங்களுக்கு முன்னால், ஒரு வருடத்திற்கு முன்னால் கன்னியாலால்ங்கிற ஒரு டெய்லர் குத்தி கொலை செய்யப்பட்டார். நுபுர் சர்மாவுடைய இதை வாட்ஸ்அப்பில் அவர் வச்சுருந்தார் அப்படிங்கிறதுக்காக அவர் கொலை செய்யப்பட்டார் பார்க்கலாம். இப்போ அதே ஊரில் இது நடந்திருக்குது, இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு சம்பவம். இந்த மாப் கல்ச்சருக்கு குறிப்பாக நான் வந்து ஒரு வெறுப்பிலேயோ ஒரு மனதுக்குள்ள வன்மத்தோடையோ நான் சொல்லலை. இது வந்து அந்த ஜமாத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க இந்த மாப் கல்ச்சரை கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். நம்ம மார்த்தாண்ட செக் போஸ்ட் இருக்கு பாருங்கள், அந்த களியக்காவலை செக் போஸ்ட்டு, அதில் வந்து எஸ்ஐ வில்சனை சுட்டு கொண்டாங்க. ஓடினவன் எங்கே ஓடினான்? மசூதிக்குள்ளார். ஏன் ஓடுறான்? அங்கே பாதுகாப்பு இருக்கும், அங்கே போலீஸ் அவ்வளோ சீக்கிரம் நுழையாது. அப்போ ஒரு வளரக்கூடிய இளைஞர்களோட மனோபாவம் எதை நோக்கி போகுது? அதோட மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இந்த ராஜஸ்தானுடைய இந்த இது மட்டும் இல்லை, கன்னையா லால்க்கு அவரை கொன்னுட்டு வாட்ஸ்அப்பில் வீடியோ வெளில போடுறாங்க. ரெண்டு பேர் நாங்கள் தான் கொன்னோம் அப்படின்னு சொல்லி சேலஞ்சு பண்ணி போட்டு, அதுக்கப்புறம் தான் போலீஸ் போய் அவங்கள கைது செஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கே ஏற்பட்ட வன்முறை ஊரறிந்தது. இந்த மாதிரி ஒரு திறத்தன்மை இல்லாமல் ஒரு பிரச்சனையோடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், இல்லை இவங்கெல்லாம் பெரும்பான்மையாகிட்டால் நம்மளுக்கு இப்படி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுங்கிறது யாருக்குமே நல்லதில்லை. குறிப்பாக இஸ்லாமிய சமூக மக்களுக்கும் அவங்களுடைய நிம்மதியான வாழ்க்கையும் இது தொலைத்துவிடும். இதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் என்ன ஊர் அது, பர்துவான், அந்த ஊரில் ரெண்டு குழந்தைங்களை கொன்னபோது அவன் தொண்டையை ரத்தம் உறிஞ்சி குடித்தான் அப்படின்னு சொல்லி தான், அதுக்கப்புறம் அந்த அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்லி தான் அவனை என்கவுண்டரில் போட்டாங்க. எனக்கு என்னென்னா, இந்த மாப் கல்ச்சரில் கத்தியோடையும் அருவாளோடையும் ராஜஸ்தானில் ரோட்டில் ஓட துரத்தி ஓட ஓட விட்டு தான் வெட்ட போய் அதுக்கப்புறம் அவன் காப்பாற்றப்பட்டு ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கான். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி அந்த தொண்டையை கிழித்து ரத்தத்தை குடித்து கொடூரமான செயலை செஞ்சவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஊடகம் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு விவாதம் வச்சு தான். இதில் இப்போ என்னென்னா, இப்போ செய்தி பார்க்குறோம், அந்த ஃபாலோஅப்பாக பார்த்தோன்னா, அந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட அந்த சஜித்துங்கிற அந்த குற்றவாளி வந்து ஃபியூனரலில் அவ்வளவு இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. அது வந்து எனக்கு, நான் ஆக்சுவலாக அதுக்கும் வரணுன்ட்டு இருந்தேன். அந்த சுட்டு கொல்லப்பட்டவனோட தாய் சொல்கிறதா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பெருசாக போடுறான், என் பையன் இப்படி செஞ்சது அயோக்கியத்தனம். அதாவது குழந்தைய ரத்தத்தை குடித்து ஒரு ரத்த காட்டேரியா இவன் நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் இல்லை. அதாவது அந்த செய்தியே திருச்சு, ஒருத்தன் குழந்தை ரெண்டு குழந்தை செத்து போச்சு அப்படிங்கிற செய்தி இல்லை, அவங்கள வந்து கொடூரமாக அரக்க குணத்தோடு செயல்பட்டு கொன்னாங்கிற செய்தி இல்லை, அதுக்கு மாறாக அதை கண்டித்தாங்க அப்படிங்கிற செய்தியை மட்டும், அதாவது அந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு சாஃப்ட் பெடல் பண்ணி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டான். இப்போ நீங்கள் சொன்ன செய்தி வந்து இன்னும் வந்து எனக்கு அதிர்ச்சியெல்லாம் அளிக்கலை. நம்ம திண்டுக்கல்லில் அண்ணாச்சி மாணிக்கத்தையும் செல்வராஜையும் வெட்டி கொண்டாங்க. அப்போ வந்து அந்த ஊரில் எஸ்பியாக இருந்தது பெரிய மீசக்காரர் பொன் மாணிக்கவேல் தான் அங்கே எஸ்பியாக இருந்தார். அந்த கொலை நடந்து அவங்க ராத்திரி 8 மணிக்கு நடக்குது, அவர் எங்கே போகிறாரு எப்படி போகிறாருங்கிற இப்போ தகவல் எப்படி கிடைச்சதுன்னு, பொன் மாணிக்கவேல் அந்த வீட்டுக்கு போகும்போது இந்த பையன் மட்டும் ஒரு பையன் மட்டும் ஓரமாக கொந்திக்கிட்டு அழுகுறான், அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. உடனே இவர் மாணிக்கத்தோட அம்மா அண்ணாச்சி மாணிக்கத்தோட சம்சாரம் சொல்கிறாங்க, அவன் என் வளர்ப்பு மகன், அவனையே இது பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து அப்போ அவனுக்கு வந்து 14 வயசோ 15 வயசோ ஒரு இஸ்லாமிய பையன், அவனுக்கு வந்து இவருக்கு மாணிக்கத்தோட 3 பொண்களையும் கட்டி கொடுத்துட்டாரு, வீட்டில் வந்து ஒரு பையன் மாதிரி வருவான், இங்கே இருப்பான், ராத்திரி மட்டும் அவங்க அப்பா அம்மாவோட தூங்க போவான் இல்லைனா இவங்க வீட்லேயே தூங்குவான். அவனை கூப்பிட்டு விசாரித்தவொடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஸ்டேஷனில் போய் சண்டை போடுறாங்க, பையன் வீட்டுக்காரரோட புருஷனோட பாடி கூட இன்னும் அடக்கம் செய்யப்படலை, அதுக்குள்ளே போய் என் பையனை நீ எப்படி இது பண்ணலான்னு கடைசியில் அவன் தான் இந்த ஸ்கெட்செல்லாம் போட்டு கொடுத்தது. மாணிக்க எத்தனை மணிக்கு வருவார், எங்கேருந்து வருவார், யாரோட வருவார் அப்படின்னு கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பழனி இந்த மாதிரி பல்வேறு ஊர்கள்லேருந்து ஆளை வர வச்சு கொல்றதுக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுத்தது அவங்களுடைய வளர்ப்பு இஸ்லாமிய பையன். அந்த பையன்
அதே மாதிரி கோயம்புத்தூர் பாம்பலாத்தில் ஒருத்தன் 4 வருஷம் முன்னாடி செத்து போகிறான். செத்து போனவுடனே ஒரு 5000 பேர் திரண்டு அவனுக்கு இறுதி ஊர்வலத்துக்கு போகிறாங்க. 60 குடும்பத்தோட தாலியை அறுத்து 1000 கோடி ரூபாய்க்கு அந்த ஊரோட பொருளாதாரத்தை நாசம் பண்ணி அந்த ஊரில் பல பேர் அங்கீகாரமாக இன்னி வரைக்கும் வாழ்கிறவங்க இருக்காங்க. ஒரு கொஞ்சமாவது அவங்க அந்த ஜமாத்துக்காரங்க யோசிக்க வேணாம், எப்பா நீங்கள்லாம் இந்த மாதிரிலாம் வராதிங்க, இவன் ஒரு கொலகாரன், இதை வந்து அல்லாவே ஏற்றுக்க மாட்டார், அதனால் கபரஸ்தானில் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு அவனுக்கு பிரார்த்தனை பண்ணுறதுனா அவன் குடும்பத்தோடு போயிடுங்க, அவங்க மட்டும் பண்ணிட்டு போங்க, தேவையில்லாமல் கூட்டம் போடாதீங்க. யார் சொல்லியிருக்கணும் இதை? நீங்களும் நானாக சொன்னால் மதவெறியனுங்கிறான். அந்த இவரில் சொல்லணும், ஜமாத்தாரில் சொல்லணும். இது ஒரு சம்பவம். இதை விட இன்னும் கொடூரமான ஒரு சம்பவம், நம்ம பார்க்குற நேயர்கள் வந்து, அதாவது இந்த தீக்காக்காரன் திமுகக்காரன் கம்யூனிஸ்ட் நக்சல் பாரி விடுதலை சிறுத்தை இந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசிக்கான விடுதலை விழுப்புரம் சிதம்பரம் கட்சி இந்த பயிலெல்லாம் சேர்ந்து நம்மள மாதவாதிங்கிறான். ஆர்எஸ்எஸ் ஆபீஸுக்கு குண்டு வச்சு உடைச்சது இமாம் அலிங்கிற பய பொறுக்கி பய, அவனை மதுரையில் என்கவுண்டரில் சாவறான். என்கவுண்டரில் செத்தவொன்னே நெல்பேட்டை மசூதியில் கொண்டு வந்து பெங்களூரில் கொண்டு இங்கே கொண்டு வரான். என்கவுண்டரில் அங்கே கொண்டு நெல்பேட்டை மசூதிக்கு அவனை அடக்கம் பண்ண கொண்டு வராங்க. அடக்கம் பண்ணி இது சாயங்காலம் ஆகிடுது அவனை அடக்கம் பண்ணும்போது. அங்கே இருக்கிற லேடிஸ் உட்பட கோஷம் போடுறாங்க, 1000 இமாம் அலிக்களை நாங்கள் பெற்று தருவோம்னு. இது என்னங்க இது? ஊரே சுடுகாடு ஆக்குவோங்கிறாங்களா? இதை வந்து ஜமாத்து கண்ட்ரோல் பண்ண வேணாமா? இதை பார்த்து இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாவது கூப்பிட்டு நீங்கள் போகிற பாதை சரியில்லைன்னு சொல்ல வேணாமா? இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, பேட்டர்ன் பாருங்கள், எல்லா ஊர்லேயும் இந்த மாப் கல்ச்சர் பேட்டனுக்கு துணை போகக்கூடியது இந்த ஜமாத்து சிஸ்டம். இந்த ஜமாத்து சிஸ்டமை மாற்றியமைக்கும் வேலையை நரேந்திர மோடி அவர்கள் செய்வார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இந்த ஜமாத்து சிஸ்டம்லேருந்து இஸ்லாமிய சகோதரர்களும் வெளியில் வரணும், அப்போ மட்டும்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும். காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் என்று நம்பப்படுகிற ராகுல் காந்தி, அவர் செல்லும் இடமெல்லாம் குறிப்பாக 2 யாத்திரையை முடிச்சிருக்கார். பாரத் ஜோடோ யாத்திரை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை, அப்புறம் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை அப்படின்னு பண்ணார். இந்த 2 யாத்திரை முடிவில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் கட்சியை விட்டு போய் பிஜேபியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவர்கள் கையில் இருந்த பல மாநில அரசு வந்து அவங்கள விட்டு போயிடுச்சு. இதுதான் அந்த யாத்திரையின் முடிவில் நடந்தது. அந்த யாத்திரையின் முடிவில் அவர் பேசுனது வேற, இப்பொழுது அதுதான் பிரதமர் நரேந்திர மோடியின் பிரச்சாரத்துடைய ஒரு ட்ரம்ப் கார்டாகவும் மாறியிருக்கு அப்படிங்கிறது சமீபத்திய செய்தி. ஸோ இது இப்படி இருந்தால் கூட அந்த கட்சியிலேயும் கூட பல சென்சிபிள் லீடர்ஸ் இருக்காங்க, ஆனால் அவர்கள் ஓரங்கட்டப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் ஆனந்த் சர்மா. இவர் ஏற்கனவே எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராலாம் இருந்தவர். அவர் கடந்த 19ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதுகிறார் ராகுல் காந்தி அவர்கள், அதாவது இப்போ இந்தியா முழுக்க ஒரு நேரேட்டிவ் செட் செய்யப்படுகிறது. என்ன அப்படின்னா, தேசிய ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு. ஏற்கனவே பீகாரில் பண்ணோன்னு நிதிஷ்குமார் கூட சொன்னார். அந்த கணக்கெடுப்பே எப்படி முழுசாக இருக்குதா, அது குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் அதிகமாக காட்டக்கூடிய அந்த விஷயங்கள், அது ஒரு பிரச்சாரம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. கர்நாடகாவில் காங்கிரஸ் செய்வதற்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. காரணம், 2 பிரதான ஜாதிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுங்க ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறது ஒரு பக்கம். இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட நாங்கள் ஜாதி வரிக்கு நாங்கள் கணக்கெடுப்புக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த கோஷம் என்பது காங்கிரஸ் கட்சியுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ்காந்தியுடைய அவங்களுடைய எண்ணத்திற்கும் சிந்தனைக்கும், ஈவன் அவங்க ஆன்மாவே இதை மன்னிக்குமா அப்படிங்கிறது துணியில் அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து இந்திரா காந்திக்கும் ராஜீவ்காந்திக்கும் அவங்களுடைய சிந்தனைக்கு எதிராக செயல்படுறாரே தவிர, ராகுல் காந்தி மகாத்மா காந்தியோட ஒரு கோரிக்கையை அவர் தீவிரமாக அமல்படுத்துகிற வேலையை செஞ்சிட்ருக்கார். மகாத்மா காந்தி காங்கிரஸ் கட்சி கலைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ஒரு கோரிக்கையை இப்போ நிறைவேற்றும் செயலை ரொம்ப வேகமாக ராகுல் காந்தி செஞ்சிட்ருக்காரு. அதுக்காக நாம் ராகுல் காந்திக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம நன்றி தெரிவிச்சுப்போம். ஆனந்த் சர்மா சொல்கிறக்கூடிய ஒரு வைக்கக்கூடிய வார்த்தை வாதங்களை நாமும் ஏற்றுக்கொள்கிறோம். என்ன காரணம்னா, பொருளாதார ரீதியாக எப்படி இருக்கான், ஜாதி ரீதியாக எப்படி இருக்கான் அப்படிங்கிறதுக்கான நமக்குள்ள நம்மளுக்கு ஊர்பட்ட ஏன்னா அவர் ஏற்கனவே ரொம்ப தெளிவாக இங்கே எஸ்சிக்கு எஸ்டிக்குதுக்கீடு இருக்கு. எஸ்சிக்கு வந்து பாராளுமன்றத்துக்கான பார்லிமெண்ட்டு அசம்பிளி
அதோடு இல்லாமல் நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வரைக்கும் உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. அது வந்து முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே தொகுதி 50 வருஷமாக இருக்கும். இப்போ சிதம்பரம் தொகுதி வந்து ரிசர்வ் தொகுதியாக, காக்மன்னாருடைய ரிசர்வ் தொகுதியாக 50 வருஷமாக இருக்குது. இதை மாற்றி அமைக்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம். பல்வேறு இடங்கள் மாற்றிட்டாங்க. திருடமருதூர் முன்னாடி ரிசர்வ் கிடையாது, இப்போ தான் ரிசர்வ். முன்னாடி ரிசர்வில் இருந்த தொகுதி இப்போ ரிசர்வ் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை ஜாதியை வச்சு கணக்கெடுத்து தான் அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க. வேலை வாய்ப்புலேயும் இதில் ஜாதி வாரி கொடுக்கும்போது இப்போ இருக்கிற சிஸ்டமை வச்சு தானே கொடுக்குறாங்க. இவங்க வேணால் கிரீமி லேயரை பற்றி இவங்க பேசுனாங்கன்னா, கிரீமி லேயரை பற்றி ராகுல் காந்தியோ இல்லை ஏற்கனவே அனுபவித்த சமுதாயம், அந்த சமுதாயத்துக்குள்ளே பயன்பெறக்கூடிய சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்க, பயன்பெற்றவங்க வெளியில் போய் புது பயணிகள் அந்த ஜாதிக்குள்ளே இருந்தே வரணும் அப்படின்னு சொல்கிறது நியாயமா? அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் இஷ்யூவை டைவெர்ட் பண்ணி டேக் டைவர்ஷனாக போய் ஜாதி வாரி கணக்கு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி, இதை வந்து அவருக்கு எத்தத்தின்னா பித்தந்தெளியும்னு இருக்குது. இவருக்கு அண்ணன் ராகுல் காந்தியாக இருக்குது. அவர் ராகுல் காந்தியாரை போன தடையாவது இங்கே மெட்ராஸை கூப்பிட்டு வந்து ராயப்பட்ட மைதானத்தில் நிறுத்தி வச்சு, நம்ம இவர் துண்டு சீட்டு MK Stalin அவர்கள், இவர் தான் இங்கே பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னார். நேற்றுக்கு பத்திரிகாரனை சாதாரணமாக பார்த்தா கூட கேள்வி பதிலே நீங்கள் யார் அப்படின்னா MK Stalinங்கிறத தான் பேரே துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறவர்கிட்ட நேற்று கேள்வி கேட்குறாங்க, உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு. ஒன்று இந்தியா தான் பிரதமர் வேட்பாளர், அதாவது அவ்வளோ ஸ்மார்ட்டாக பதில் சொல்கிறாராம். ராகுல் காந்தியை இது வந்து கரடியே காய்த்துப்பின மொமெண்ட்னு வடிவில் சொல்லுவார் பாருங்க. அந்த கதையாக MK Stalin கூட இவரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தலை. ஏன்னா இவருடைய அறிவு அந்த அளவுக்கு தான் இருக்குங்கிறது எல்லா மட்டத்திலையும் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. இந்த ஜாதி வாரி கணப்புக்கு நீங்கள் வந்து பிலோ பாவர்ட்டி லைன் இப்போ ரேஷன் கார்டுலேருந்து BPL இருக்குது, பல்வேறு விஷயங்கள் இதில் வந்து தொடர்ந்து எல்லா மட்டங்கள்லையும் டேட்டாஸ் அவைலபிள். இல்லை அவர் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாரு, அதாவது ஒரு சிங்கிள் பாயிண்ட் சொல்யூஷன் மாதிரி சொல்கிறார். வறுமை ஒழிக்கிறதுக்கு ஒரே வேலை செஞ்சால் போதும், ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் போதும் அப்படிங்கிறார். ஜாதி வாரிக்கா இது என்ன, இது என்ன ஜீப்பும்பா போட்டு மந்திரமாக இது பண்ண முடியும்? அப்போ ஏற்கனவே இது எடுத்து வச்சுருக்காங்களே அதுக்கெல்லாம் என்ன தீர்வு? இது இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் ஜாதி சண்டை தான் இன்னும் அதிகமாக போகுது. இப்போ கர்நாடகாவில் நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் லிங்காயத்தும் அந்த இன்னொரு ஜாதியும் ஏன் ஒத்துக்க மாட்டான், ஏன் ஒத்துக்க மாட்டான், அது கடைசியில் அவன் உள்ள அடிச்சடியில் போய் வரும். இப்போ எனக்கு இன்னொரு டவுட்டு, இந்த சிதம்பரம் காட்டுமனாருடைய சட்டமன்ற தொகுதியும் பாராளுமன்ற தொகுதியும் டச் பண்ணாமல் வச்சுருக்கிறதுக்கு காரணமே இது, இங்கே ஜாதி மோதல் வந்துடக்கூடாதுங்கிற காரணத்தினால தான் ஏதோ ஒரு அதிகாரி இதை இப்படியே இருந்துட்டு போட்டோன்னு விட்டான்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஜாதி மோதலை உருவாக்குறதுக்கான வேலையை, அமைதியற்ற சூழலை உருவாக்கி அதில் வந்து எப்படி இந்த திராவிட கட்சிகள் செயல்படுமோ அந்த மாதிரி வேலையை செய்கிறதுக்கு ராகுல் காந்தி ஆசைப்படுறாரு. நல்ல வேலை காங்கிரஸ் கட்சியில் முன்னாடியே வந்து பிரணாப் முகர்ஜி போன்ற ஒரு நேர்மையாளர்களும் நல்லவர்களும் இருந்தாங்க. அது இல்லாமல் போன பீரியடில் வந்து இப்போ அஜய் மக்கான் BJP விமர்சித்தாலும் அவரும் ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து போராடுறாரு. ஆனந்த் சர்மா, இவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்தவர், காங்கிரஸ் கட்சி செய்தி தொடர்பாளராக இருந்தவர், நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர், ராஜீவ்காந்தியோட பர்சனலாக பழகினவர், அவரை மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி முன்னெடுக்கிறது வரவேற்கத்தக்கது. இனிமையாவது ராகுல் காந்தி திருத்திக்கிறாருன்னு பார்ப்போம். அவர் திருத்திக்கலைன்னா BJPக்கும் தேசத்துக்கும் நல்லது. நன்றி சார். நன்றி. இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளை வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.